வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருப்பா 2040. நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீட்டில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வருஷமாக வந்து நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரீலான்ச் ஆக போகுது. என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட வரப்போகுது, எப்படி வந்து வரப்போகுது, பைக் வந்து எப்போ லான்ச் ஆக போகுது, எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேரோட ட்ரீம் பைக்னே சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து r15னாலே ட்ரீம் பைக்காக தான் இருக்கும். ஸோ அதுலேயும் இந்த r15sஐ வந்து ஏன் வந்து சூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக்ஸ் வேணும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கம்ஃபர்டபுளுக்காகவும் பைக் வேணுன்றவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த r15sஐ தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2019 வந்து யமாகா கிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்து வருது. ஸோ நாங்கள் இந்த பைக்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறோன்ட்டு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங்காக வந்து, அந்த ஷாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நானும் ஒருத்தேன். ஸோ நானும் இந்த பைக் வாங்க தான் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் நான் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டில் இந்த பைக் வந்து மார்க்கெட்டில் வந்து கிடையாது, டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கம்ஃபர்டபுளுக்கும் வரும். ஸோ டூயல் பர்பஸாக யூஸ் பண்ணுற பைக்கு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பைக்கு வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வண்டியோட இன்ஜின் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா V4ல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் அண்ட் டார்க் வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் நமக்கு இதில் கொடுக்க போகிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா V3ல இருக்க சேம் இன்ஜின் செட்டப் தான் வந்து இந்த r15sக்கு வந்து கொடுக்குற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. V4க்கு அளவுக்கு வந்து பவர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து V4 அளவுக்கு இருக்குமான்றது வந்து டவுட்டு தான். ஆனால் V3 இன்ஜின் வந்து கொடுக்குறேன்ட்ருக்காங்க, பார்ப்போம் எந்தளவு வந்து வருதுன்னு. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏற்கனவே இந்த r15 V2 இருக்கட்டும், இந்த r15sஆக இருக்கட்டும், அவங்க வந்து என்ன தான் வந்து சிங்கிள் சீட்டாக கொடுத்து ப்ரைஸ் கட்டிங்லாம் பண்ணாலும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் V2ல இருந்ததோ அதே வந்து r15sலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வர r15லாம் பார்த்தீங்கன்னா 2 லேக்ஸ் தாண்டி வந்து போயிட்டுருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கட்டிக்காக இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கம்மி பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கம்மி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா USD4க்கு வந்து கம்மி பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் ஷிஃப்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 20,000 கிட்டே வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ V2 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா V2லேருந்து r15s பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7,000-8,000 கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாகவே இருந்தது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 ஆகுது. V4 கம்பேர் பண்ணும்போது இப்போ வரப்போகிற r15s வந்து கம்மியாகவே இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சில ஃபீச்சர்ஸ் வந்து யமஹாஸ்லேருந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணி தான் ஆவாங்க. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 155cc வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லை தான். ஸோ ப்ரைஸிங் பார்க்கும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக இருக்கும். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா r15 V4 எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் தருவாங்க. ஸோ இதில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா அப்டே வந்து நமக்கு வந்து r15sக்கு வந்து வரும். ஸோ மெயினாக வந்து எல்லோரும் r15sஐ வந்து எதிர்பார்க்கறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்போர்ட்டி லுக், அதில் இருக்க பவர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி கம்ஃபர்டபுள். நிறைய பேரால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு பைக்கு அப்புறம் ஃபேமிலிக்குன்னு ஒரு பைக் வந்து கண்டிப்பாக வந்து வாங்க முடியாது. ஸோ அது மாதிரி இருக்கவங்க பார்த்தீங்கன்னா போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து r15sஐ தான் இருக்கும். ஸோ அந்த பைக் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து டிஸ்கண்டினியூ பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து செம்ம டிசப்பாயின்னு சொல்லலாம். அதில் நானும் ஒருத்தன். திருப்பி திருப்பி ஏன் வந்து இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிளான் பண்ணதே பார்த்தீங்கன்னா r15sஐ தான் எடுக்கணும்ன்ட்டு. ஸோ என் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த r15s வந்து இருந்தது, ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக் எடுக்கணுன்றது வந்து என் ட்ரீமு. ஸோ ஏற்கனவே போட்ட பழைய வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அந்த பைக் வந்து எடுக்க முடியல, ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து RTR 164V வந்து போக வேண்டியதாக இருந்தது. நம்மக்கிட்ட ஒரே டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேரிங் பைக் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். பட் நம்ம ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம எதிர்பார்த்த ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேரிங் பைக் வந்து கிடைக்கல. ஸோ பட்ஜெட் வந்து அதிகமாக இருக்குது, இப்படி இல்லைனா நம்ம எதிர்பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இல்லை பைக்கில் வந்து. ஸோ அதனால தான் இந்த பைக் வந்து வர வேண்டிய சூழ்நிலையாச்சு. பட் இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா r15s வந்து ஒரு தரமான பைக்னே சொல்லலாம். அப்போ வந்து 150cc பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 148-150 வரைக்கும் போகுது. ஸோ இந்த டாப் ஸ்பீட் வீடியோ வேணால் நான் கீழே வந்து லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ ஒரு 150cc பைக் வந்து என்னதான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபேமிலி கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு வந்து கொடுத்தாலும் அந்த V2ல இருக்க சேம் ஸ்பெசிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே வந்து அப்படியே வந்து இந்த r15sக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பவர் அண்ட் டார்க்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்ப்ரமைஸும் கிடையாது. என்னதான் நீங்கள் வந்து ஃபேமிலி யூஸுக்கு இந்த பைக்கை வந்து பண்ணாலுமே இருக்கட்டும், உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்டினஸ் வந்து கண்டிப்பாக இந்த பைக்கில் வந்து இருக்கும். ஸோ 148லாம் பாருங்கள், ஒரு 150cc பைக்கு 148லாம் போகிறதுலாம் எப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ வரப்போகிற இன்ஜின் பார்த்தீங்கன்னா V3யோட இன்ஜின் வந்து தர போகிறாங்க. ஸோ இதோட வந்து பவர் அண்ட் டார்க்லாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இப்போ வரப்போகிற r15s பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா V4ரோட லுக் வந்து வரப்போகுது. ஸோ ரியரில் வந்து யமஹா வந்து கொஞ்சம் சொதப்பாமல் கொஞ்சம் ஷார்ப்பான டிசைன் கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ பழைய V2வே பாருங்கள், ரொம்ப ஷார்ப்பான டிசைனாக வந்து கொடுத்துருப்பாங்க. அது r15s பார்த்தீங்கன்னா ரொம்பவே பல்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்து சிங்கிள் சீட்டாக வரும்போது கொஞ்சம் பல்காக கொடுத்தா தான் சிங்கிள் சீட்டர் வந்து கொடுக்க முடியும். ஸோ யமஹா வந்து இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து அதை வந்து கொஞ்சம் ஸ்லீக்காக கொடுத்து அழகாக அந்த டிசைனோட மேட்ச் பண்ணாங்கன்னா உண்மையில பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த r15sல பிடிக்காத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியரில் இருக்க அந்த லைட்டு தான் வந்து பிடிக்காது. ஸோ ஸ்ப்ளெண்டர் மாதிரி பெருசாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அது பிடிக்குதா பிடிக்கலையான்றது வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ டாப் ஸ்பீடு போகிற வண்டியோட மைலேஜ் நீங்கள் கேட்டால் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரில. 63 வந்து இந்த பைக் வந்து மைலேஜ் வந்து தருது. ஸோ அதோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணுறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ டாப் ஸ்பீடு வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேருந்து லிங்க் தரேன், அதே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜ்னே சொல்லுவாங்க, டாப் ஸ்பீடு போகணுமா டாப் ஸ்பீடு இருந்தால் வச்சுக்கோ, மைலேஜ் வேணுமா மைலேஜ் இருந்தால் வச்சுக்கோ, ஃபேமிலி கம்ஃபர்டபுள் வேணுமா ஃபேமிலி கம்ஃபர்டபுள் வச்சுக்கோ, எல்லாமே இருக்குதுங்க இந்த பைக்கில். அப்படிப்பட்ட பைக் வந்து டிஸ்கண்டினியூ பண்ண பார்த்தீங்கன்னா செம்ம டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ திருப்பி ரீலான்ச் வந்து அப்போது ரொம்பவே பார்த்தீங்கன்னா எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பைக் வந்து எப்போ லான்ச் ஆக போகுதுன்னு. ஸோ பைக் பார்த்தீங்கன்னா 2022 மிட்லேருந்து எண்டுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து பைக் வந்து லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஸோ 2022 வந்து இந்த பைக் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்து இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி வேறு எந்த டவுட்னாலும் மறக்காமல் வந்து